வருங்கால பேத்தி தாத்தா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா சொல்லுங்கன்னு சொல்ல, ஹீரோவுடைய அம்மா இங்க கொடுங்கப்பா போனை இங்க கொடுங்க இங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு போனை வாங்க பாக்க ருவான் வந்துட்டு ஹீரோவுடைய அம்மாவை கூட்டிட்டு வந்துடா. சோ இப்ப ருவான் கிட்ட இந்த மாதிரி ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்ட பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க, ருவான் இல்ல இல்ல எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹவா அங்கிருந்து எஸ் ஆயிட. ஹீரோடைய அம்மாவுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கல போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு அண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, அண்ணன் ரெஸ்ட் ரூம் நம்ம போயிருக்கான் நான் வேணா கூப்பிடுவான்னு கேட்க, இல்ல இல்ல தாத்தா ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல, அண்ணன்காரன் இதெல்லாம் பாத்துக்கிட்டே தான் போறான் ஹீரோ கிட்ட எதுவுமே பேசவே இல்ல. சோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க அவங்களுடைய வீட்ல வந்துட்டு நல்லா வந்துட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கிராக்கர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நியூ இயர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரே ஒரு விஷ் தான் கேக்குறாங்க, இதுக்கப்புறம் வரப்போற எல்லா நியூ இயருமே நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நியூ இயரை செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப ஹாப்பியா முடிய அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு சர்ஜரி. சோ வீட்ல எதுவுமே சொல்லாம நம்ம ஹீரோ சர்ஜரியை பண்ணிக்கிறாங்க, ஹீரோயின் தான் கூடவே இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அண்ணனுடைய ஒய்ஃப் இருக்கா இல்லையா, ருவான் என்ன பண்ணா இந்த மாதிரி நீ நானும் டேட்டிங் போய் ரொம்ப நாள் ஆகுது நம்ம வேணா டேட்டிங் போலாமான்னு கேட்க, அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஒர்க் இருக்கு போல இருக்கு, இல்லப்பா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க அட்லீஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் ஆகுது வந்துட்டு நம்ம போய் எடுக்க போகணும்ல, கவுனை செலக்ட் பண்றதுக்காவது என் கூட வாங்கன்னு சொல்ல, ஃபைனலா அவன் ஓகேன்னு சொல்லிட ருவானுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. ஆக்சுவலி இவனுக்கு ஏதோ ஒர்க்கு போல இருக்கு, அதனால அந்த ஒர்க்குக்காக ஆஃபீஸ் வேலையாவே இவன் சுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோக்கும் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் தான் கூடவே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இங்க பாரு நான் இப்போ உன்னுடைய காலை டச் பண்ணி வந்துட்டு ஃபீல் பண்ண ஃபீல் பண்றேன் இல்லையான்னு கேட்க போறேன், எதுவுமே உனக்கு ஃபீல் ஆகலைனாலும் நீ கவலைப்படக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய காலை டச் பண்ண ஹீரோக்கு எதுவுமே ஃபீல் ஆகலன்னு சொல்ல ஹீரோயினோட மூஞ்சே சுருங்கிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல ஹீரோயின் சே என்ன எப்படி திரும்ப நீ பயமுறுத்திட்ட, அப்ப ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு உன்னுடைய கால் வலியே நீ பாக்குற அப்படிதானே, சர்ஜரி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்றாங்க. இதை அந்த சீனியர் டாக்டர் பாக்குறாரு, அவர் பார்த்துட்டு அப்படியே கதவை சாத்திட்டு அங்கிருந்து மனசடைஞ்சு போய் கிளம்பிட, இன்னொரு பக்கம் வந்துட்டு ருவான் என்ன பண்றான் போட்டு காமிச்சான் இவன் முன்னாடி போட்டு காமிச்சான் இவன் என்ன பண்றான் எனக்கு போன் கால் வருக்குன்னு சொல்லிட்டு அவன் மட்டுக்கு போன் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு பார்த்துட்டு இருக்கான். இதனால ருவானுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, ருவானும் பின்னாடி பின்னாடி வந்து ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் மாத்தி இதை எப்படி இருக்கு இதை எப்படி இருக்குன்னு கேட்டா எல்லாத்துக்கும் இவன் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல அவளுக்கு கோவம் வந்துடுது. உடனே அவன் என்ன பண்றான் வந்துட்டு எல்லாமே நல்ல
ஸ்கூலிங்கு இந்த மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்காது ஓகேவா, நீ ஏன் கவலைப்படுற, கண்டிப்பாக இப்போ நீ கோச்சிக்கிட்டு வந்துட்டல அவனே உனக்கு ஃபோன் பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீஷி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோடைய அண்ணனே கால் பண்ணுறான், ஆனால் அவன் சாரி கேட்க கால் பண்ணல, எனக்கு சிங்கப்பூரில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, நான் ஊருக்கு போகிறேன், அதனால் நீ பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்ல, இப்போ ஒன்றே ரூவான் கடுப்பாயிடுறான், ஒன்றே காலை டக்குன்னு கட் பண்ணிவிட்டேன், இவனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இப்போ அவர் வந்துட்டு ரூவான் செம்ம கோவத்தில் வீட்டுக்கு வந்து பார்த்தான், அண்ணங்காரை என்ன பண்ணுறான், இவன் செலக்ட் பண்ணி வச்சுருந்து வந்துட்டு ஏழு எட்டு ட்ரெஸ்ஸுலேயே ஒரு ட்ரெஸ் வந்துட்டு வீட்டில் கொண்டாந்து வச்சு இந்த ட்ரெஸ் உனக்கு சூட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு போயிருக்கான். இருந்தாலும் ரூவானுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, சந்தோஷப்பட்டதா கஷ்டப்படுறதான்னு தெரியல, எப்போ பாரு இவன் ஆஃபீஸ் வேலையாகவே இருக்கானேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி வந்துட்டு சோகமாக மூஞ்ச வச்சுக்க அப்படியே கட் பண்ணி சிங்கப்பூரில் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் தான் காமிக்கிறாங்க. தாத்தா ஒரு ப்ராஜெக்டை முடிக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக ஹீன்ற ஒருத்தவரை பார்க்கறதுக்காக தான் அண்ணன்காரை வந்திருக்கான். அந்த ஹீன்றவர் கிட்ட இங்கே பாருங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட் எனக்கு வேணும், நீங்கள் எவ்வளோ வந்துட்டு என்னெல்லாம் டிமாண்ட் வைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரை அந்த ஹீன்றவர் கிட்ட பேசிட்டு இருக்க. ஸோ ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு முடிஞ்சிடும் போல இருக்கு, ஆனால் நம்ம ஹீரோடைய அம்மா தான் அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கீழேயும் நம்ம ஹீரோ விழுவதான், ஆனால் நம்ம ஹீரோயின் பிடிச்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தனியாக இருந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணான், இப்போ நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறதுனால ஹீரோக்கே ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் வருது. ஆனால் இந்த தடவை வந்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, ஆனால் நடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாசமாவது ஆகும்னு சொல்ல ஹீரோயினுக்கு மூஞ்சி ஒரு மாறியாக மாறிடுது. ஆனால் நம்ம ஹீரோ இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஓகே டாக்டர் அவ்வளோதானே சரி ஓகே நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணா அப்படின்னு கேட்க, ப்ராக்டிஸ் பண்ணா ஏன் நீங்கள் மூணு நாளில் கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணா ஹீரோயின் தான் கூட இருக்காங்க. ரொம்ப நம்ம ஹீரோ வந்துட்டு கஷ்டப்பட்டு நாளும் பகலும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்லே இருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஓரளவுக்கு நம்ம ஹீரோ நடக்க கற்றுக்கிட்டான். அவ்வளோதான் நம்ம ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. இன்னொரு பக்கம் அந்த ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ ஊருக்கே ரிட்டர்ன் கிளம்பி அவன் வந்துடுறான். வந்ததுல அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வரக்குள்ளே நல்லா சரக்கு ஏற்றிட்டு வந்திருக்கான். ரூவான் கடுப்பாயிடுறா, ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறேன், நான் தான் உன்னை குடிக்க வேணாம் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அண்ணன்காரனை கூப்பிட்டு உள்ள போவேன். ஹீரோ அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, நான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கமான்னு சொல்ல, அம்மா உடனே அம்மாவுக்கு உன்னை பார்க்கணும் போல தோணுது, சீக்கிரமா ஊருக்கு வாப்பான்னு சொல்ல, ஹீரோ இல்லம்மா கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அதனால எங்க ஊர்ல தான் இருக்கணும், சீக்கிரமா நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காலை கட் பண்ண. தாத்தா ரொம்ப ஹாப்பியா வாங்கடா, தாத்தாவுக்கும் ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு அம்மா ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ நம்ம ரூவானுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு, ஹீரோடைய அண்ணன் கிட்ட இங்க பாரு ஏதோ ஹீரோக்கு கால்லாம் சரியாயிடுச்சாமே, சீக்கிரமா வந்து அவன் இங்க ரிசர்ச் பண்ணுவான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அவனுக்கு உங்க தாத்தா வைஸ் பிரசிடென்ட் பதவி கொடுத்துட்டா என்ன பண்ணுது, அதனால உனக்கு அந்த வைஸ் பிரசிடென்ட் பதவி விடுற மாதிரி நீ சீக்கிரமா எதையாவது பண்ணு ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அண்ணங்காரங்கிட்ட சொல்ல. இன்னொரு பக்கம் ரூவான் வந்துட்டு ஹீரோடைய அண்ணன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இவங்களா இங்க பாரு நீ ஏதாவது சமைச்சு அசத்து அவனை அவன் கைக்குள்ளே வச்சுக்கோ ஓகேவா, அதுக்கப்புறம் அவன் குடிக்க மாட்டான் நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்ல, ஓகேமா ஓகேமா அப்ப நான் சமையல் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் 22 வயசுல நின்று சமையல் கத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கொலீக் டாக்டர்ஸ் இவங்க மூணு பேருமே உட்காந்துக்கிட்டு அந்த ட்ரை பீப்புள்ஸ்க்காக மறுபடியும் வந்துட்டு பெர்டோரை ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்றாங்க. பெர்டோன்றதுதான் அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நோய் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம ஹீரோ அந்த பிளான்ட்டை கொடுக்குறேன்னு சொன்னா இல்லையா, அதோடைய ரிசர்ச் பேர் தான் பெர்டோம். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அங்கிள் கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி ஊருக்கு வந்திருக்கமா வந்து என்ன பாருமான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லம்மா அதனால தான் இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு ஊர்ல நோய் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் பரவிட்டு தான் இருக்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்துட்டு மக்களை காப்பாற்றி வச்சிருக்கேன், நோயில் அதிகமாக பாதிக்கப்படுறது சின்ன பசங்க தான், அதனாலப்பா ஹீரோ உங்ககிட்ட தான்ப்பா கேட்குறேன், உன்னால் மட்டும் தான்ப்பா எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியும், தயவு செஞ்சு அந்த பசங்க எல்லாருமே காப்பாத்துப்பா ப்ளீஸ்ப்பான்னு சொல்லிட்டு அங்கிள் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல. ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ணா இப்போ நான் சரியாயிட்டேன், கண்டிப்பாக நான் மறுபடியும் அந்த ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல. இப்போ அடுத்த காலையில் நம்ம ஹீரோ அவங்க அண்ணனுக்கு தான் கால் பண்ணா, ஆனால் அண்ணங்காரன் ஃபோன் எடுக்கவே இல்லை, ஹீரோவா விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்தில் அண்ணனே ஃபோன் எடுத்துட்டேன், ஹீரோ எனக்கு சர்ஜரி முடிஞ்சிச்சு நான் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நடக்கிறேன்னு சொல்ல, அண்ணங்காரன் தாத்தா ரொம்ப ஹாப்பியாகாருன்னு சொல்ல, அப்போ உனக்கு ஹாப்பியாக இல்லையாண்ணா அப்படின்னு ஹீரோ கேட்க. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்லலாம், சரி உன்னை வைஸ் பிரசிடென்ட்டாக வந்துட்டு ப்ரமோட் பண்ணிட்டாங்களாமே தாத்தா, ரொம்ப வந்துட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கங்க்ராச்சுலேஷன், நான் வேணா உனக்கு அசிஸ்டண்ட்டாக வரட்டுமான்னு கேட்க. அண்ணங்காரன் நீ இங்கே வரப்போறியா என்ன அப்படின்னு கேட்க. ஹீரோ ஆமாம் அப்படின்னு சொல்ல, அண்ணன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நீ மறுபடியும் வந்து இங்கே ரிசர்ச் தானே பண்ண போகிறேன், அந்த ரிசர்ச் லேபை கம்பெனி மூலயமா உனக்கு இப்போ நீ இருக்கிற இடத்துலையே வந்துட்டு லேபை உருவாக்கி தரோம், அதனால் நீ அங்கேயே ரிசர்ச் பண்ணேன்னு சொல்ல. ஹீரோ இல்லை நான் பெர்டோடைய ரிசர்ச்சை மறுபடியும் எடுத்து நடத்த போகிறேன்னு சொல்ல, அந்த ரிசர்ச்சை பண்ணுறேன்னு சொல்லி தான் என்கிட்ட வந்து என்னுடைய நிச்சயதார்த்தத்தப்ப கேட்டேன், அதனால தான் வந்துட்டு நீ கோவத்தில் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போனேன், அப்போ உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உன்னோட லைஃபே அந்த ரிசர்ச் மூலயமா நீ வந்துட்டு இழக்க பார்த்த, மறுபடியும் இந்த ரிசர்ச் பண்ணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க. ஹீரோ ப்ளீஸ் நான் மறுபடியும் நான் அந்த ரிசர்ச் பண்ணணும்னு இருக்குன்னு சொல்ல, அண்ணன்காரனுக்கு கோவம் வந்து எனக்கு வேலை இருக்குது நீ முதல்ல காலை கட் பண்ணுன்னு
சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டேன். ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப அண்ணன்காரனுக்காக ருவான் சமைச்சு வச்சுட்டு வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல இருக்கு. இப்ப இவன் நைட்டு ஃபுல்லா வரவே இல்ல, மறுநாள் காலைல வந்திருக்கான். இவ போய் வந்து பாக்குறான், கையில ஃபுல்லா இவ கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கா, கட் பண்ணிக்க சமைக்க தெரியாம கட் பண்ணிட்டாப்புல இருக்கு. இப்ப அண்ணன்காரன் உடனே சாரி கேக்குறான், சாரிமா எனக்கு எமர்ஜென்சிங்கா ஒரு மீட்டிங், அதனால தான் வந்துட்டு நான் போயிட்டேன், சாரிமா என்னால டின்னர் வந்துட்டு உங்க கூட பண்ண முடியல, நான் வேணா இப்ப வந்துட்டு இதெல்லாம் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன், நம்ம வேணா ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ருவான கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நான் மறுபடியும் ஊருக்கு போய் அந்த பிரடோடைய ரிசர்ச்சை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோயின் உனக்கு ஏதாவது மறுபடியும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோ இல்லவே இல்ல இந்த தடவை நான் ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கேன், கண்டிப்பா சொல்றேன் அந்த ரிசர்ச்சை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்ல, இதுக்கு ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஒத்துக்கணுமே சொல்ல, எப்படியாவது ஒத்துக்க வைப்பேன், நான் வந்துட்டு அந்த ரிசர்ச் பண்ணாம விட மாட்டேன், ஆனா என்ன நம்ம ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம், அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினா ஹக் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா என்ன பண்றாரு, ஹீரோடைய அண்ணனை கூப்பிட்டு ஹீரோ சீக்கிரமா வரப்போறானா, நம்ம மறுபடியும் ஃபேமிலியா இருக்க போறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட அவருடைய சந்தோஷத்தை வந்துட்டு ஷேர் பண்ண, அண்ணன்காரன் ஒரு மாதிரியா சோகமாவும் கோபமாவும் அங்கிருந்து வெளியே போவேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஏதோ வந்துட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வர, அப்ப நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரேப் பண்ண ட்ரை பண்ணாலே அந்த வெள்ளக்காரன் ஒருத்தவன், அவன் என்ன பண்றான் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, என்ன உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அவனுடைய ஆட்கள் எல்லாம் பிடிச்சிடா. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா தடுக்க வராம பாருங்க, ஹீரோடைய ஸ்டிக்கை வந்துட்டு உதச்சு விட்டுட்டு ஹீரோடைய ஸ்டிக்கே எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் நடந்த இடத்துல அதாவது முதுகு தண்டு பகுதியிலே போட்டு இவன் பட்டு பட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கதறாங்க, டேய் விட்டுடா விட்டுடான்னு சொல்ல, ஆனா இவன் லாஸ்டா ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க, ஹீரோக்கு அப்படி வாந்தியா வந்துடுது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரத்த வாந்தியா நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அங்கிருந்து போக்குள்ளதான் இப்ப நமக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, அண்ணனுடைய அந்த ஸ்பைக்கார இருக்கா இல்லையா, அதாவது ஹீரோ வாட்ச் பண்ண சொன்னாலையா அண்ணன்கார, அவன் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்ல, இப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தெரிய வருது, அடா பாவி பைலடி இப்படிப்பட்ட கொடூரனா அப்படின்ற மாதிரி நமக்கே தோண வருது. இப்ப தாத்தா வந்து இந்த மாதிரி நீங்க வந்துட்டு அந்த சிங்கப்பூர் ப்ராஜெக்ட முடிச்சுட்டு அமைப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கும் வயசாயிட்டே போயிது, சீக்கிரமா ஹீரோ வந்தானா உங்க ரெண்டு பேருக்கிட்டே நான் பொறுப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவன் எங்க வரப்போறான் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஈவில் பார்வையா அவன் பார்த்துட்டு இருக்கான். இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க, டாக்டர்ஸ் வந்து ஆபரேஷன் நடந்த இடத்துல சிவியரா அடிபட்டதுனால இப்ப மறுபடியும் வீல் சேர்ல தான் இருக்கணும், கொஞ்ச நாள் மறுபடியும் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்குன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, தன்னை ரேப் பண்ண வந்தவன் தானே, இப்ப தான் கூட இருந்ததுனால ஹீரோவையும் அடிச்சுட்டு போயிட்டான், இது எல்லாத்துக்கும் நாம தானே காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க மேல தூக்கிட்டு பழிய போட்டுட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு அந்த சீன் ஏமா அந்த கலைய அந்த கொலீக் டாக்டர் அவன் என்ன சொல்றான், கேர்ள்ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாய் ஃப்ரெண்ட் வரதானமா செய்வான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் தான் இந்த வீல் சேர், மறுபடியும் ஹீரோ எந்திரிச்சு நடந்துருவான்னு சொல்ல, ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரெண்டு மூணு நாளா ஹீரோ கால் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ஹீரோக்கு கால் பண்ண, வேலைக்காரங்க மூலியமா ஹீரோக்கு அடிப்பட்ட விஷயம் தெரியுது, உடனே இவங்க மறுபடியும் ஹீரோ இருக்கிற ஊருக்கு ஃப்ளைட்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க டாக்டர்ஸ் மறுபடியும் வந்துட்டு உங்களுடைய அந்த அடிப்பட்ட இடத்துல அடிபடக்கூடாது, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போவேன். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் பேச வர ஹீரோயினா ஒரு மாதிரியா ஒரு சோகமா இருக்காங்க, ஹீரோ நீ ஏன் என்ன இக்னோர் பண்ற, இங்க பாரு உன்னால எல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகல ஓகேவா, நீ ஏதோ உன் மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டியாமே, என்கிட்ட வந்துட்டு அந்த தூரத்து கசன் சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, கரெக்டா ஹீரோடைய அம்மா வந்து என்னப்பா ஆச்சு உனக்கு, மறுபடியும் எங்கேயாவது அடிபட்டுச்சா, என்னப்பா ஆச்சு மறுபடியும் காலில் அடிபட்டுச்சா, இப்பதானப்பா நீ நடந்தேன்னு சொன்னேன்னு சொன்னோட ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ராபரி அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஹீரோயினை இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹீரோடைய அம்மாவா ஹீரோயின் கிட்ட பெருசா எதுவும் பேசிக்காம இருக்க, ஹீரோ வந்துட்டு என்ன பாத்துக்கிறதுக்கு தான் என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா இல்லாமான்னு சொன்ன, இப்பதான் அம்மா வந்துட்டல்ல அம்மா உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அங்கிருந்து போ சொல்ல, இப்படியே இந்த பார்ட் முடியுது, நெக்ஸ்ட் பார்ட்ல நடக்கிறத அடுத்த வீடியோல பாக்கலாம். டாடா பை பை, see you.